அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா சுட்ட தேகம் சுட்ட தேகம்னா என்ன அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு முன்னாடி இது பார்த்திங்கன்னா செங்கல் சுட்ட செங்கல் இது பார்த்திங்கன்னா தட்டினா அப்படி ஒரு சவுண்டு வரும் கணக்கான சவுண்டு வரும் சட்டி கூட இருக்கு இல்லையா சாதாரண ஒரு சட்டி அல்லது ஒரு மண்பானை அல்லது பார்த்திங்கன்னா செங்கல் இது எப்படி சொ செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மண் எடுத்து அப்படி அதில் கல் மண்ணெல்லாம் எடுத்துட்டா அப்படி சுத்தமாக கொழைச்சி அந்த பெரிய பெரிய கல் துகள்கள் அதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த மண்ணை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கொழச்சு அப்புறம் அது வார்ப்புன்னு ஒன்று இருக்கும் அந்த செங்கல்ல வந்து வார்த்துருவாங்க இப்படி பெட்டி பெட்டியாக அந்த கல் சைஸ் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு நல்லா வெயிலில் காய வைப்பாங்க நல்ல வெயிலில் காய வச்சுட்டு சப்போஸ் ஒரு மாதம் கூட அந்த கல்லை வந்து நல்லா காய வைக்கிறோம் காஞ்சிட்டு காஞ்ச பின்னாடி ஒரு இருநூறு லிட்டர் ஒரு சின்டக்ஸில் அந்த செங்கல் எடுத்து நல்லா காஞ்சிடுச்சு பார்த்தா அது இதே இதேமாதிரி சவுண்டு வரும் ஆனால் அதை எடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க ஒரு ரெண்டு செங்கல் எடுத்து தண்ணியில் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எழுந்தி பார்த்தீங்கன்னா அந்த கல் என்ன ஆகும் அப்படியே கரைஞ்சிடுவோம் இதுதான் ஒரு சராசரி தேகம் இந்த சுட்ட தேகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த கல் காலவாயில் வந்து வச்சு வேக வைக்கணும் அந்த மண்பானையும் அப்படி தான் அதை காய வைக்காமல் தண்ணி ஊற்றி வச்சோம்னா அது அப்படியே கரைஞ்சி போயிடும் ஸோ இந்த எப்படி செங்கல்ல வந்து நல்லா வந்து வெயிலில் காஞ்ச பின்னாடி அது மண்ணு தான் ஆக்சுவலாக அதுதான் பேர் நம்ம செங்கல்லுங்கிறோம் நல்லா காஞ்ச பின்னாடி அதை காலவாயில் வச்சு வேக வைப்பாங்க சூளையில் அந்த மாதிரி வேக வைக்கும்போது அதை எடுத்து அப்புறம் நல்லா ஒரு ஒரு நாள் கழித்து அது ஆறிடும் அதை எடுத்து நம்ம இப்படி தட்டி பார்த்தா சவுண்டு வரும் ப்ளஸ் அதை கொண்டு போய் நீங்கள் வந்து அந்த ஒரு சின்டாக்ஸ்லையோ இல்லை ஒரு ட்ரம்மில் வச்சு தண்ணி வச்சு அதில் ஊற வச்சு பாருங்கள் எவ்வளோ உப்பு தண்ணியவே காயவே அதை வந்து தாங்கி இருக்கக்கூடிய ஆற்றல் அதிகமாகுது ஸோ எதுக்காக இதை நான் சொல்ல வரேன்னா சராசரி பெரும்பாலான மனிதர்கள் எல்லாமே அவங்களோட தேகம் பார்த்திங்கன்னா பச்சை மண் மாதிரி செங்கல் மாதிரி தான் இருக்கிறாங்க ஸோ காய் வைக்கிறது அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம யோகா பயிற்சிகள் தியான பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணும்போது நம்மளுடைய தேகம் வந்து அடுத்த நிலைக்கு மாறுது இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு பேப்பர் செய்தியில் கூட நான் சொன்னேன் இதை மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஒரு 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 தம்பதியினருக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தைக்கு ஒரு நோய் வருது அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வாங்கி டாக்டர் சொல்கிறாங்க பண்ணிட்டு இது மேக்ஸிமம் ஒரு வருஷம்தான் உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறாங்க ஆனால் அந்த 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 குறிப்பிட்ட காலத்துக்கே வந்து என்னது ஒரு இன்ஜெக்ஷன் வந்து பதினாறு கோடி ரூபாய்ங்க அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் அந்த குழந்த வாழும் அந்த மருந்து அமெரிக்காவிலேருந்து வாங்கி நம்ம அதை பயன்படுத்தணுங்கிறாங்க ஸோ நீ எதுக்கு சொல்ல வரேன்னா இந்த மாதிரி நோய்கள் எல்லாம் நம்ம பரம்பரையில் வராமல் இருக்கணும்னா தயவுசெய்து நீங்கள் எல்லாமே யோகா பண்ணுங்க யோகா பிராணாயாமம் தியானம் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் என்ன என்னுடைய சொந்த கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா இந்தியர்கள் உங்களுடைய பரம்பரையின் வருங்கால பரம்பரை எல்லாமே கண்டிப்பாக எல்லோரும் ஒரு குடும்பத்தில் ஒருத்தரும் யோகா டீச்சர் ஆகணும் இதுதான் என்னோடய கோரிக்கை அப்போ தான் உங்களுடைய பரம்பரை வந்து சுட்ட தேகமாக அதுக்கு பின்னாடி இந்த அதாவது பஞ்சபூதத்தையும் அவங்க தாங்கி வளர்ந்து எந்த ஒரு நோய் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வெயிலில் போனாலே நோய் தலைவலிக்குது நோய் வருதுங்கிறாங்க சின்ன சின்ன விஷயம் மலையில் நினைஞ்சா சளி பிடிக்குதுங்கிறாங்க இதெல்லாம் சாதாரண தேகம் நான் சொல்கிறது இப்போ புரிஞ்சுருக்கும் மழை வெயில் இது எல்லாத்தையும் தாங்கி வளரணும் பனி அத்தனையும் தாங்கி வளர்தான் சுட்ட தேகம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓசோன் யோகாவில் இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது பேட்ச் படித்து அவங்க அந்த அந்த டீம் இது இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த மாதிரி இந்த டிஎன்ஒய்எஸ் டிப்ளமா நேச்சுரோபதி யோகிக் சயின்ஸ் இந்த கோர்ஸ் படித்து இவங்க எல்லாமே அந்த மாதிரி இந்த குடும்பம் எல்லாமே சுட்ட தேகமாக மாறுது போது அவங்க ஆரோக்கியமாக வாழ்வாங்க அப்படிங்கிறக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் இதே மாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா என்னுடைய அடுத்த பரம்பரைக்காக பிஎன்ஒய்எஸ் பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி யோகிக் சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸ் விரைவில் நாங்கள் தொடங்குகிறோம் அது வந்து ஓசோன் யோகா மூலிமா கொண்டு வர்றோம் ஸோ அதையும் படித்து உங்களுடைய பிற்கால உங்கள் சந்ததிகள் ஆரோக்கியமாக வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த தேகம் அப்படிங்கிற தலைப்பு நன்றி வணக்கம்